வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் குறித்து பள்ளி கல்வித்துறை ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, 1/8/2021 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்து வெளியானது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்டில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் அலுவலர்கள் நியமனம், கல்வித்துறை விவரம் சேகரிப்பு, தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள சுற்றறிக்கையில், ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் ஆகஸ்ட் 1 நிலவரப்படி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 10 வரை உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது நடைமுறையில் உள்ளது. ஸோ இதுக்கான அந்த அரசாணையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் மாவட்டந்தோறும் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு, அரசு மாதிரி பள்ளிகள், நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆகஸ்ட் 1 நிலவரப்படி மாணவர்கள் எண்ணிக்கையினை வகுப்பு வாரியாகவும் மற்றும் தமிழ் வழி ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களின் விவரங்கள் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் அரசால் அனுமதிக்கப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களின் விவரங்கள் பள்ளியின் அளவுகோல் பதிவேட்டின்படி ஒப்பிட்டு சரிபார்த்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா அன்ற சுற்றறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கிறார்கள். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது, வகுப்பு வாரியாக பாட வாரியாக வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அந்த விவரங்களை வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அந்தந்த அரசு பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கையை வந்து அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் அந்த காலி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அந்த விவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து விரைவில் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.